ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சித்து சமையல். இன்னைக்கு நம்ம சித்து சமையல்ல கற்பூரவள்ளி வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இயற்கையாவே இந்த கற்பூரவள்ளி இலையில நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்மளுக்கு இயற்கையா ஒரு ஆன்டிபயோட்டிக் உருவாகிறதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகிறதுக்கும் இது ரொம்ப உதவியா இருக்குன்னு சொல்லி நிறைய ரிசர்ச்ல சொல்லியிருக்காங்க. இந்த கற்பூரவள்ளி இலை வந்து நம்ம வீட்லயே கூட வளர்க்கலாம். ஜஸ்ட் ஒரு சின்ன குச்சி இருந்தாலும் நீங்க தலுக்கு வச்சீங்கன்னா அழகா வளர்ந்துரும். உங்களுக்கு செடி வைக்க இடம் இல்லைன்னா தொட்டி இருந்தா கூட போதும், அது ஒரே ஒரு குச்சி மட்டும் நீங்க வச்சீங்கனாலே போதும். அழகா வந்து செடியா வளர்ந்து உங்களுக்கு நிறைய உதவியா இருக்கும். நீங்க தினமும் இந்த இலையில ஒரு நாலு இலை நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலாவே உங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க இது உதவியா இருக்குது. இந்த கற்பூரவள்ளி இலையை வச்சு எப்படி டீ போடுறதுன்னு ஏற்கனவே நான் ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன். ஸோ நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதை கூட பாருங்க. தினமும் நீங்க டீ குடிக்கும் போது கூட நீங்க அந்த மாதிரியே போட்டு குடிக்கலாம். அண்ட் இன்னைக்கு வந்து இந்த கற்பூரவள்ளி இலையை வச்சு எப்படி வடை செய்யறதுன்னு சொல்லி பார்க்க போறோம். சரி, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், சரி வாங்க இப்ப டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க சித்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இப்பவே ரெட் கலர்ல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நான் போடுற வீடியோஸோட அப்டேட் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா கிடைக்கும். சோ நீங்க மிஸ் பண்ணாம எல்லா வீடியோவும் பார்க்கலாம். இந்த வடை பண்றதுக்கு நான் 100 கிராம் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துக்கேன். இதை இப்போ வந்து ஒரு பவுலுக்கு மாத்திட்டு இது ரெண்டு தண்ணி ஊத்தி நல்லா அலசிக்கலாம். நல்லா இந்த மாதிரி அலசினதுக்கு அப்புறமா தண்ணி ஊத்தி வச்சு ஒரு 2 மணி நேரத்துல இருந்து ஒரு 4 மணி நேரம் வரைக்கும் நல்லா இதை ஊற விட்டுறலாம். இப்ப பாருங்க, கடலை பருப்பு நல்லா ஊறி போய் இருக்குது. சோ இப்போ வந்து இதை நம்ம அரைச்சு எடுத்துக்க போறோம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா ஊறினாதான் நம்ம வடை வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். சரிங்களா, இது அரைக்கும் போது ரொம்ப வந்து நைஸா அரைக்காம கொஞ்சம் கொரகொரப்பா இருக்க மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. நம்ம மசால் வடைக்கெல்லாம் அரைப்போம்ல அந்த மாதிரி இருக்கணும். ஒருவேளை உங்க மிக்சி வந்து ரொம்ப சீக்கிரமா அரைக்கும் அப்படின்னா நீங்க வந்து கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு தனியா எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்க கடலைப்பருப்பு மட்டும் அரைச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க தனியா எடுத்து வச்சுட்டு இது கூட மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா சரியா வந்துடும். இப்ப எல்லாத்தையுமே நான் அது மாதிரி ஒரு மிக்சர் ஜாருக்கு மாத்திட்டு இதுல வந்து கொஞ்சமா மட்டும் தண்ணி சேர்த்துக்க போறேன். பாருங்க, இந்த கடலைப்பருப்பு ஊற வச்சிருந்த தண்ணி கொஞ்சமா இருக்குது, இதை மட்டும் தான் நான் இப்ப சேர்த்துக்க போறேன். அதிகமா தண்ணி சேர்த்து அரைக்காதீங்க, அப்புறம் வடை நல்லா இருக்காது. இப்ப பாருங்க, இந்த அளவுக்கு கொர கொரப்பா அரைச்சு எடுத்திருக்கேன். நீங்க பார்க்கும் போதே தெரியும் இதுல கொஞ்சமா வந்து கடலைப்பருப்பு அப்படியே முழுசு முழுசா இருக்கு. பாருங்க, இந்த மாதிரி இருந்தாதான் வடை நீங்க சாப்பிடும் போது அந்த கடலைப்பருப்பு வாயில கடிப்படும் போது ரொம்பவே நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். சோ இப்போ வந்து இதை நம்ம வேற ஒரு பவுலுக்கு மாத்தி எடுத்துக்கலாம். இப்ப எல்லாமே மாத்தியாச்சு. இப்போ வந்து இதுல நம்ம ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா பொடிசா நறுக்கிக்கோங்க, அப்பதான் ரொம்ப நல்லா இருக்கும். இது கூடவே ஒரு பாதி பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்க போறேன். இது குழந்தைக்கு கொடுக்கறதுனால நான் பாதி மட்டும் சேர்த்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்க முழுசா கூட சேர்த்துக்கலாம், ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அடுத்ததான் இதுல வந்து நம்ம கற்பூரவள்ளி இலை சேர்க்க போறோம். நான் வந்து இன்னைக்கு ஒரு 5 இலை போல எடுத்திருக்கேன். நீங்க வந்து விருப்பப்பட்டா இன்னும் கொஞ்சம் கூட நிறைய சேர்த்துக்கலாம், நல்லாதான் இருக்கும். இதை வந்து நல்லா கழுவிட்டு நம்ம வந்து இதை குட்டி குட்டி பீசஸா நறுக்கி நம்ம இது கூட சேர்த்துக்க போறோம். நீங்க விருப்பப்பட்டா நீங்க வந்து கருவேப்பிலை கூட இது கூட சேர்த்து பண்ணலாம். பட் நான் இன்னைக்கு கருவேப்பிலை சேர்க்காம வெறும் கற்பூரவள்ளி இலை மட்டும் சேர்த்து பண்ண போறேன். பாருங்க, இந்த மாதிரி பொடி பொடியா நறுக்கிருக்கேன். அந்த காம்பு வந்து நான் தனியா எடுத்துட்டேன், காம்பு வந்து சேர்க்கல, இலை மட்டும் தான் நான் இப்ப சேர்த்துக்க போறேன் இது கூட. இப்ப நம்ம நறுக்கி வச்சிருக்க இந்த கற்பூரவள்ளி இலைய நம்ம அரைச்சு வச்சு மாவோடு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து நல்லா பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூட இன்னும் கொஞ்சம் நீங்க ஃப்ளேவர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகை நல்லா இடிச்சு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 4-5 கருவேப்பிலை இலையை வந்து நல்லா பொடி பொடியா நறுக்கி கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இது கூட இப்ப நான் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போறேன். உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க கூடாது. நீங்க வந்து மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப வந்து சப்பாத்திக்கு மாவு பண்ணிக்கல அந்த மாதிரி நல்லா டைட்டா பிசையாம இந்த மாதிரி உதிரி உதிரியா நீங்க பிசைஞ்சுக்கோங்க, அப்பதான் நல்லா இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா உதிரியா நீங்க பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், நம்ம வடைக்கு மாவு நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப வடை செய்ய ஆரம்பிச்சிடலாம். சோ இப்ப வடை செய்யறதுக்கு ஒரு தாச்சில எண்ணெய் சூடு பண்ணிருக்கேன். ஃப்ளேம் வந்து நீங்க மீடியம்லயே வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து சூடாயிடுச்சான்னு சொல்லி செக் பண்றதுக்கு ஒரு சின்ன பீஸ் வடை மாவு வந்து நான் கொஞ்சம் உள்ள போடுறேன். பாருங்க, அந்த மாவு உள்ள போட்டோடனே பாருங்க பபிள்ஸ் எவ்வளவு தூரத்துக்கு வருதுன்னு. இந்த மாதிரி நல்லா வந்து அந்த மாவு மேல வந்துருச்சு அப்படின்னா எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்ததான் இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க வடை மாவுல கொஞ்சமா இந்த மாதிரி எடுத்துட்டு உள்ளங்கையிலயே இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா டைட்டா உருட்டினதுக்கு அப்புறமா உள்ளங்கை வச்சு இந்த மாதிரி லைட்டா பிரஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்க வந்து பிரஸ் பண்ணும்போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கரெக்டா இருக்குதா என்னன்னு சொல்லிட்டு. சப்போஸ் உங்களுக்கு சரியா ரவுண்டா இல்லைன்னா நீங்க கை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு நம்ம மாவை வந்து பொறுமையா எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம்.
நீங்க ஒரே டைம்ல நிறைய போடவேனா ஒரு 3-4 உங்க தாச்சில எவ்வளவு தூத்துக்கு இடம் பத்துதோ அந்த அளவுக்கு நீங்க போட்டு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்க மாதிரி பாத்துக்கோங்க அப்பதான் எல்லாமே சமமா வேகும் இந்த மாதிரி ஏர் பபிள்ஸ் கொஞ்சம் கம்மியாயிட்டதுக்கு அப்புறமா இத திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க फ्लेम வந்து கண்டிப்பா நீங்க மீடியம்ல தான் வச்சு பண்ணனும் ஹைல வைக்காதீங்க ஹைல வச்சீங்கனா சீக்கிரமா கரிஞ்சிரும் உள்ள வேகாம இருக்கும் சரிங்களா சிம்ல வச்சு பண்ணீங்கனா கூட எண்ணெய் குடிக்கும் அதனால மீடியம்ல வச்சே பண்ணுங்க அப்பதான் நல்லா இருக்கும் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி சமமா வெந்ததுக்கு அப்புறமா அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாமே அடங்கிரும் அப்படி அடங்கிருச்சுனா நம்ம வடை வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி அர்த்தம் சோ அப்போ நம்ம வெளிய எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நான் சொன்ன மாதிரி பபிள்ஸ் எல்லாமே நல்லா அடங்கிருச்சுது இப்போ வந்து நம்ம ஒவ்வொண்ணா வெளிய எடுத்துறலாம் நீங்க ஃபர்ஸ்ட் எந்த வடை போட்டீங்களோ அந்த வடைய எடுங்க அதுதான் நல்லா வெந்திருக்கும் சோ அந்த மாதிரி பாத்து எடுத்துக்கோங்க பாருங்க இப்போ நல்லா இது வெந்திருச்சு சோ இப்போ நம்ம வந்து இத பொறுமையா வெளிய எடுத்துறலாம் அவ்வளவுதான் நம்ம கற்பூரவள்ளி வடை பாருங்க ரொம்பவே ஈஸியா சூப்பர் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கூட இத செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியா இது பண்ணிரலாம் ரொம்ப குறைவான பொருளை வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய கற்பூரவள்ளி வடை எப்படி செய்யறதுன்னு சொல்லி நீங்க பாத்தீங்க நம்ம குழந்தைகளுக்கு வந்து இந்த இலையில வந்து நம்ம கசாயம் அந்த மாதிரி எல்லாம் வச்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க சோ அதனால இந்த மாதிரி நீங்க டிஃபரெண்டா செஞ்சு கொடுங்க கண்டிப்பா வந்து உங்க பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு தெரியாமே வந்து ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடுற மாதிரி அவங்க மறந்தியோ எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும் சோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ நிச்சயமா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன் பிடிச்சிருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு இன்னும் நீங்க சித்த சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க மீண்டும் வேற ஒரு சூப்பரான ஒரு வீடியோவோட உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாடா பை பை